அப்பா ஏண்டி ஆவடையம்மா எங்கடி அந்த கோரா மாசத்துல பிறந்த அரக்கு இருக்க ஆமா வந்ததும் வராததும் அவன தான் கேக்கணுமா என்ன கேட்க கூடாதா உன்ன தாண்டி கேக்குறேன் எங்கடி அவன் அது இல்லங்க என்ன பத்தி கேட்க கூடாதான்னு கேட்டேன் उपड़ा சின்ன பசங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க என்னடி சொல்றேன் கொஞ்சம் காது கொடுத்தா கேளுங்களே பட்டமே வர மாட்டேங்குதுனே கோணம் போடுறது எப்படினு கொஞ்சம் சொல்லி கொடுங்கனே அண்ணே வட்டம் போட வர மாட்டேங்குது சதுரம் போட சொல்லி கொடுங்கனே முதல்ல வட்டத்தை கத்துக்கடா சதுரம் செவ்வகம்லாம் அப்புறமா கத்துக்கலாம் அண்ணே முக்கோணம் வரமானே நம்ம நாட்டிலேயே முக்கோணம் சரியா வர மாட்டேங்குதுடா உன் வாயில வரும்னு எப்படி எதிர்பார்க்கற கூதுடா ஏண்டி இந்த வட்டம் கோணம் முக்கோணம் இதெல்லாம் பாடமா இல்ல வேற எதுவுமா அட போங்க உங்களுக்கு எப்பவுமே என் புள்ள மேல சந்தேகம்தான் இத பாருங்க இந்த கூம்பு கோணம் முக்கோணம் இதெல்லாம் கணக்குங்க இத கூட தெரியாத உங்களுக்கு எவங்க வாத்தியார் உத்தியோகம் தந்தா அண்ணே வட்டமே வர மாட்டேங்குனே தலையில வட்டம் இருந்தா வாயில வராதுடா அண்ணே சொல்லி குடுங்கனே டேய் சதுர வட்ட முதல்ல சொந்தமா காசு கொடுத்து சிகரெட் வாங்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து வாயில வச்சு நல்லா புகைய நாபிக்கமன வரைக்கும் இழுக்கணும் அதுக்கு பேர் தான் தம் கட்டிறதுங்கிறது அதுக்கப்புறம் மெல்ல உள்நாக்கு வரைக்கும் கொண்டு வா அப்புறம் உள்நாக்கால அந்த புகையை வெளிநாக்குக்கு தள்ளு வெளிநாக்கு நுனைய வச்சு உதச்சி உதச்சி வெளியே விட்டினா அப்ப பாத்தினா வட்ட வட்டமா போகும் இப்ப நான் செய்து காட்டுறேன் பாரு அண்ணே உங்க அப்பா வராரு पड़क्रिया பரசன்னந்தா 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 சிகரெட் குடிக்கிறது தீங்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு ஆவடு ஆவடு என் மகன் அருமை தெரியாம அவன கஷ்டமா பேசிட்டேன் அத நினைச்சு தான் எனக்கு சங்கடமா இருக்கு இம மைசில கூட எனக்கு இந்த வட்டம் கோணம் முக்கோணம் இதெல்லாம் தெரியாதடி பரசு பரசு வாழ்க்கையில நீ சீக்கிரம் முன்னேறிடு பாப்பா நல்லபடியாவே பாடம் சொல்லி கொடு நான் வரட்டுமா பரசு வாய் திறந்து பேசடா வாய் திறந்து பேசுடா டேய் வாயில இருக்க முத்தா ஊந்துறோம் சொல்லேண்டா சரிப்பா அட பாவி நான் அப்பவே சொல்லல தக்காளி இவன் உருப்பட மாட்டான் டி புலவரே பாடும் பாடும் புலவரே கைதால நீரைகனி அப்பா மூட்டவல் பூரி கப்பிய காரி முகன் நடிபேணி கைதால நீரைகனி பெரிய இடம் ஜாக்கிரத என்னப்பா சின்ன ஜமீன் பார்க்கலாம்னு கூட்டி வந்த இந்த இடத்த பார்த்தா தியேட்டர் மாதிரியே தெரியலையே இங்கயா சின்ன ஜமீன் ஓடுது டேய் தக்காளி பரதேசி மோனே படிப்பு தான் ஏறல ஒரு வேலைய வாங்கி கொடுத்துறலாம்னா அதையும் கெடுத்து போற போல இருக்கேன் இத பாறா சின்ன ஜமீனுக்கு உன்ன புடிச்சி போச்சு மாளிகையிலேயே கணக்கு வேலை போட்டு கொடுத்துருவாரு அவருக்கு என்ன பிடிக்க நான் என்னப்பா செய்யணும் பணிவா நடந்துக்க அவரை போட்டு பேசு உள்ள ஒருத்தன் பாடிக்கிட்டு இருக்கானே அவன் ஒரு புலவன் பாடி பரிசு வாங்க வந்திருக்கான் இந்த காலத்துல இப்படி ஒரு பைத்தியமா அங்க கேளு சாமி பூதல்வனை மத்தள வாயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மாலர் கோடு பணிவேனே கைத்தால நீரைகணி அப்பா முட்டாவல் போர் என்னையா இது அண்ணா உன்ன டவல் டவல் பாடிட்டு இருக்க அந்த புலவன் நீங்க போட்டுக்கிங்களே டவல் அத புகழ்ந்து பாடுறாரு ஆ ஆ ஆர்மையான பாட்டு திகட்டு மளவுக்கு என்னை புகழ்ந்து பாடி விட்டார் இந்த புலவர் யாரெங்க வேற யாரும் இல்லங்க நான் மட்டும் தான் இருக்கேன் ஏன் எல்லாரும் எங்க போனாங்க பசி பட்டினி தாங்காம ஓடிட்டாங்க சரி சரி நம்மை புகழ்ந்து பாடிய இந்த புலவனுக்கு மாந்தோப்பிற்கு மேற்கே இருக்கும் 10 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை சன்மானமாக எழுதி கொடு போ யோ புலவரா
நிலம் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படாத. எல்லாம் புறம்போக்கு நிலம். வீடு கீடு கட்டினா அரசாங்கம் முடிச்சுக்கும், தெரியுமில்ல? பாத்தியாடா, ஒரே ஒரு பாட்டு தான் பாடணும், அதுக்கு 10 ஏக்கர் நிலம். 10 ஏக்கர் நிலமா? அவ்வளவு புறம்போக்குன்னு சொல்லிட்டு போறான், கேக்கல? அது மட்டுமா, உள்ள பாடின பாட்டு என்ன பாட்டு? பிள்ளையார் பாட்டுப்பா. அத பாடினா கோயில சுண்டல் பொரியல தருவாங்க. ஐயே, சின்ன ஜமீனுக்கும் உன்ன மாதிரி அறிவு கிடையாதா? தக்காளி சத்தம் போட்டு பேசாதரா. கவலைப்படாதப்பா, நானும் ஒரு பாட்டு அவுத்து விடுறேன், 10 ஏக்கர் நிலத்தை உருவிடுறேன். நிலம் கிடைச்சிச்சுனா அப்புறம் எதுக்கு நான் வேலைக்கு போகணும்? தக்காளி, இப்பதாண்டா நீ ஆதி காலத்து ஒச்சாத்தேவருடைய ஒரிஜினல் பையன். என்ன பாட்டு பாட போற? போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு இருக்கு எனக்கு கிறுக்கு. பரசுராமா, பாட்டு கிட்ட எல்லாம் வேண்டாம், பாபு எம்மா நடந்துக்க, ஒழுங்காவா? சின்ன ஜமீனுக்கு தண்டம். என்ன என்னைய தண்டங்கற? ஐயா, தண்டம்னா ஜமீனுக்கு தண்டம் வைக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது காலம் மாறி போச்சு, இல்ல கருத்து மாறி போச்சு. உக்கார் உக்கார். பரசுராமா ஐயாவுக்கு வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, என்ன பச்சத்த புலிய வச்சு தடவிக்கிட்டு இருக்காரு? இவனை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. பாத்துருக்க முடியாதுங்களே, இவனை நான் பொட்ட புள்ள மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு புத்தி புத்தி வளர்த்துருக்கேன். இல்லப்பா, அவர் சொல்றது சரிதான். முந்த நாள் கூட உங்க தோப்புல நான் மாங்காய் திட்டுறதுக்கு வந்தேன், நீங்க என்ன விரட்டினீங்க. நான் கூட உங்க தலையில கல்லால அடிச்சுட்டு ஓடியாந்துச்சேனே. அதுதான் கரெக்ட். அந்த காயம்தான் இது. பையன் ஏன் அலறா? ஒண்ணுமில்ல, உங்களை முந்தா நாள் கல்லால் அடிச்சதுக்கு இப்ப வருத்தப்படுறேன். சும்மா போய் சொல்லாதீங்கப்பா, நான் கால்ல மிதிச்சாருங்க, கத்த மாட்டேனா? பையன் மனசுல ஒண்ணு இல்ல. பையன் மண்டையிலே ஒண்ணு இல்ல போல இருக்க. ஐயா நீங்க அப்படி சொல்ல கூடாதுங்க. நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து என் வீட்டுல விளக்கேத்தனுங்க. அதுக்கு தான் அம்மா இருக்காங்கல்ல, இவர் ஏன்பா நம்ம வீட்டுல வந்து விளக்கேத்தனும்? ஐயா, அவன் ஏதாவது பேச தெரியாம பேசினா அதை நீங்க பொருட்படுத்தாதீங்க. அவனை மன்னிச்சு அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. சரி சரி, எழுந்துரு. பையன் என்ன படிச்சிருக்கான்? -2. -2ஆ? +2னு தானியா கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது 10வது வரைக்கும் படிச்சிருக்கான், அதைத்தான் அப்படி சொல்ல தெரியாம சொல்ல. அதுலயாவது தேறி இருக்கானா? ஃபெயில் ஆயிட்டான். அது வேற ஒண்ணும் இல்ல, பரீட்சை நேரத்துல அம்மா விளையாடிட்டா. பரீட்சை நேரத்துல போய் இவங்க அம்மா ஏன் இவங்கிட்ட விளையாடினாங்க? ஐயோ, இவங்க அம்மா இல்லீங்க, மாரியம்மா விளையாடிட்டா. ஏன்பா இப்படி பொய்யா சொல்றீங்க? பொய்யா? பின்ன எதனால ஃபெயில் ஆனா? பரீட்சை எழுதும்போது சூப்பர்வைசர் பக்கத்துல நின்னுட்டு இருந்தா காப்பி அடிக்கிறதுக்கு எப்படி பிட் எடுக்கறதாம்? அப்பா நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரிம்மா வா. நீ காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் சொன்ன, வச்சுக்கோ. பத்திரமா போயிட்டு வாமா, புறப்படு புறப்படு, பத்திரமா போமா. அப்புறம் உன் காலேஜுக்கு நில வேணும்னா கேட்க சொல்லு. என்ன? யார் சார் இந்த பொண்ணு? என் பொண்ணுதான். அச்சி பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. என்ன ஐயா? என்ன என் பையன் உளறான்? உளறானா? அந்த பொண்ணை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்குது, அத போய் உங்களுக்கு பிறந்து சொன்னா எந்த மடையை நம்புவான்? தக்காளி அடிச்சாம்போ. தக்காளி, இவன் உருப்பட மாட்டாண்டி, இவன் விளங்கவே மாட்டான். பெத்த தகப்பன் இப்படி பேசலாமா? பெறாத தகப்பன் கூட இவனை பத்தி இப்படி தாண்டி பேசுமா? சின்ன ஜமீன் எவ்வளவு பெரிய இடம், தக்காளி அங்க போய் அசிங்கம் பண்ணிட்டாங்க. கே ராசா, வயிறு சரியில்லையா? நீ அவனை விட அசிங்கம் பிடிச்சபடி. சே, பால் கறக்கிறதுக்கும் அதே செம்புதான், கால் கழுவுறதுக்கும் அதே செம்புதான், சுத்த நார குடும்பமா இருக்குதே. தக்காளிய மெட்ராஸுக்கு அனுப்பியே திரணும். அங்க எதுக்கு? என் தங்கச்சி வீட்டுக்கு. ஏன் எங்க அண்ணன் விடும் சொல்லக்கூடாது? ரெண்டும் ஒண்ணு தாண்டி, இவன் கொஞ்ச நாள் அங்க இருந்தாதான் உருப்படுவான். என் மச்சான் ஒரு மிலிட்டரிக்காரன், அவனை பார்த்தா இவனுக்கு ஒரு அச்சம் இருக்கும். என் தங்கச்சி அன்பானவன், இவனை அன்பா கவனிச்சுக்குவா. இந்த அச்சமும் அன்பும் சேர்ந்து தாண்டி இவனை ஒரு மனுஷனாக்கும். எல்லாத்துக்கும் மேல என் மருமகை இந்து இருக்காளே. மேலையா? மொட்டை மாடி கட்டி குடி இருக்கிறான், அறிவு கட்ட முண்டான். மெட்ராஸ்ல என் மருமகை இந்து இருக்காளே, அவ அழகு என்ன, அடக்கம் என்ன, அவ ஒரு அறிவு கடல், அமைதி குளம். வாங்க விவேக். நம்ம எபிசோட் பார்த்தேன், அதனால அடிக்கடி தக்காளி தக்காளின்னு சொல்லுது. என்னங்க சாதாரணம், கிழக்கு சீமை படம் பார்க்கல, அதுல வர கிராமத்து மக்கள் எல்லாம் அடிக்கடி வக்காளி வக்காளின்னு சொல்றாங்க. நம்மளது மேற்கு சீமை, அதனால எல்லாரையும் தான் தக்காளி தக்காளின்னு சொல்ல வச்சிருக்கேன்.
எவன்டி எவன் நம்மளையே பார்த்துட்டு இருக்கா இப்ப பார் அவனை என்ன பண்றேன்னு ஏய் இந்து என்னடி பண்ணப் போற ஏய் வேண்டாண்டி சொன்னா கேளு ஓடி சும்மா இருங்கடி ஏய் வேண்டாண்டி இந்து வேண்டாம் ஏய் இந்து ஏய் இந்து ஏய் என்னடி இவ என்ன பண்ணப் போறே தெரியலையே என்ன கேளு அப்படி போயிட்டே இருக்கடி சொன்னா கேட்கவே மாட்டா ஏய்யா பொண்ணுங்க குளிச்சிட்டு இருக்காங்க பாத்து ரசிக்கறியா நீ மேடம் எனக்கு கண்ணு தெரியாது நான் பிறவிலேயே குருடன் ஓ ஐம் சாரி பாவண்டி கண்ணு தெரியாதா ஐயோ रास्कल पोया सोल रहे கேத்தா தர சொல்லிருக்கேன் துப்பாக்கி எடுக்காதீங்க எடுக்காதீங்க அது துருபிடிச்சு போடப்படதேன் தொடச்சிட்டு இருந்தேன் அதுக்காக எச்ச துப்பி தான் தொடக்கணுமா இனிமே தொடக்கல இப்போதானே சொல்லிட்டே இருக்கேன் இந்த ஸ்லேட் பத்தி உங்களுக்கு போகாத இந்தாங்க ஆமா உங்க பொண்ணு இந்து காலையில வீட்டை விட்டு போனா இது வரைக்கும் வந்து சேரல உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா என் பொண்ணு இந்துவை பத்தி எனக்கு தெரியாதா அவன் என்ன ஸ்விம்மிங் பூல் பீச்சும் சுத்திட்டு இருப்பாளா என் பொண்ணாச்சே கோவில் குளம்னு அப்படின்னு ஜாலியா சுத்திட்டு இருப்பா என்ன கோயிலோ என்ன குளமோ இந்து நமக்கு ஒரே பொண்ணு அதுக்காக ஊரல ஏறினா கோழி தோளுக்கு வளர்ந்துட்டா தோழி ஏ இந்து பாடிங்க எங்கடி போயிட்டு வர கோயில் குளத்துக்கு போயிட்டு வரேன் நீ ஏதோ டெம்பிள் போய் ஸ்விம்மிங் பூல்ல இருந்ததா சொன்னாங்க ஆமா டெம்பிள்னா கோயில் ஸ்விம்மிங் பூல்னா குளம் இதைத்தான் உங்க அம்மா கிட்ட அழகா தமிழ்ல சொல்லிட்டு இருந்தேன் இந்த உறங்காமட்டிக்கு காமன் சென்ஸ் ஜெனரல் நாலேஜ் இதெல்லாம் சுத்தமா சைபர் பெரிய ஜெனரல் நாலேஜ் உங்க வண்டவளத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன தெரியும் பட்டாளத்துல ட்ரெய்னிங் அப்போ தெரிஞ்சு போச்சு என்ன பெருசா தெரிஞ்சு போச்சு தெரியாதா ட்ரெய்னிங்ல முத முத துப்பாக்கியை பார்த்த உடனே இது சிங்கமார் துப்பாக்கியான்னு கேக்கல இங்கேயும் தீபாவளி கொண்டாடுவாங்களான்னு கேக்கல அது வந்து அத பார்த்து ஆபீஸ்ல இருந்து ஆர்லி வரைக்கும் சிரிக்கல முதன் முதல்ல துப்பாக்கி பாக்கும்போது எல்லாருக்கும் அப்படிதான் தோணும் அப்புறம் மட்டும் என்ன வாழ்ந்துதான் முத முத ட்ரெய்னிங்காக காட்டுக்குள்ள போனப்போ காட்டு பண்ணிய நீங்க மிதிக்க அது உங்க கால கடிக்க நீங்க அத சுடுறேங்கற சாக்குல முன்னாடி போயிட்டு இருந்த உங்க ஆளுங்கள நாலு பேரை சுட்டு தள்ளல அதுக்காதான பட்டாளத்துல உங்களை அனுப்பி வச்சாங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க கட்டிய கனவியும் கூட சீ மனவியும் கூட பார்க்க மாட்டேன் சுட்டு பொசுக்கி தள்ளிடுவேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நீங்க என்னைக்கு குறி பார்த்து கரெக்டா சுட்டுருக்கீங்க என்ன சுடுறேன்னு சுடுவீங்க அது யார் மேலயாவது படும் யாரா தகராறுன்னு வந்து நிப்பாங்க ஐயோ 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 இந்த அநியாயத்தை கேக்குறவா யாருமே இல்லையா தங்கம்மா உன் ஆத்துக்கார சுடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா இந்த பக்கெட்டை சுட்டுதா பாத்தியோ மன்னிச்சுக்கங்க மாமி அவர் என்ன சுடுதான் குறி வச்சாரு தவறி போய் பக்கெட்ல பட்டுருச்சு இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு அடுத்த தடவை கரெக்டா ஷூட் பண்ணிடுறேன் பக்கெட்ல பட்ட குண்டு என் ஆத்துக்கார துணி துவச்சிருந்தார் அவர் நெத்தியில பட்டிருந்தா ஏன் பொட்டுனா போயிருக்கோம் இந்த தடவை குறி தவறி போச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்காத அடுத்த தடவை கரெக்ட்டா ஷூட் பண்ணிடுவேன் நீங்க என்ன சுட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க முதல்ல உங்க பொண்ணு இந்துவ சுடுங்க அவள மாதிரி குற பிரசத்துல பறந்தவன் தானே எங்க அண்ணன் ஒச்சதேரோட பையன் பரசுராம எவ்வளவு அடக்கொடக்கமா எவ்வளவு புத்திசாலியா வளர்ந்துருக்கான்
வீட்டுக்கும் நல்லவனா நாட்டுக்கும் நல்லவனா எவ்வளவு நல்ல பேர் வாங்கியிருக்கான். அதனால்தான் அப்பா அம்மா உயிரையே அவன் மேல வச்சிருக்காங்க.